நோயாளி நாற்பது வயசு வந்தா நோயாளி, கொஞ்சம் நாற்பது வயசு பாடி விளங்கினாலும் உங்களோட டீக்கு சுகர் போடணுமா, சுகர் இல்லாம டீ ஊத்தவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட நாற்பது வயசு இப்ப இப்ப நான் நினைக்கிறேன் இன்னமும் அஞ்சு வருஷம் போதும் அது முப்பதுக்கு இறங்கும் உண்டு. என்னோட எல்லாம் இன்னைக்கு நாங்க டவுன் ஆகிட்டு போறோம், என்னோட எல்லாமே பிழையா போயிட்டு இருக்கு, பிழையா போயிட்டு இருக்கு. சும்மா நாளைக்கு பாருங்க, பள்ளியில பின்னுக்கு சாஞ்சிட்டு இருக்கிறவங்க, முழு சோர்லையும் சாஞ்சிட்டு இருக்கிறவங்க என்னோட வாழ்வுகிறது தான் சரியான கவலை வந்து வாங்குறேன். ஏண்டா சில நேரங்கள் இவங்களை பார்த்தா பொயில ஸ்கோல் மாதிரி தகுதிக்கிறவங்க இப்படி இது போகுது பாருங்க. ஏன்னா உட்கார்ந்துக்குள்ளே நாங்க கட்டு இல்லை, உடம்பு அப்படியே விலகீனமாகி போயிட்டு இதுக்கு சாப்பிடுற சாப்பாடுகள் அவ்வளோ கிட்டக்கு ஒரு 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 நிலைமைக்கு ஒரு நாலஞ்சு வாலிபர்கள் வந்து சேர்ந்தா அவங்க கடையில போட்டிக்கிறான் கொத்து எதை தமிழ கொகா கோலா எதா ஃப்ரீ. இப்போ நாலு பேர் வீட்டை எடுத்து இப்போ கொகா கோலா அடிச்சு கொண்டு நாங்கள் ஒரு எங்கள்கிட்ட விட்டா ஆள் இல்லை, ஆனால் அவனுக்கு தெரியாது பாவம் என் உடம்பை நான் நாசமாக்கி கொண்டிருக்கிறேனே, ஒரு நாலஞ்சு வருஷத்தில் நான் எடுக்கிறது கொண்டு இல்லாமல் போயிட்டுடுவேனே அது தெரியாது. இன்றைக்கு அது மாதிரியான போக்குகள் தான் இது கண்ணால் பார்க்குறோம். எங்களோட பெரியவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், முந்தி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு பின்னாலும் நல்ல பொடியில் ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு, கட்ஸ் உண்டு இருக்கும். இப்ப 25 வயசுல சுகர் பேஷண்ட் ஆகிக்கிறோம். 25 வயசுல இந்த கத்தர் கால் பண்ணினாரு, அதுரத்து என்னோட மகளுக்கு 17 வயசு 15 வயசுல சுகர் பேஷண்டா பேசிக்கிறோம். 15 வயசுல ஒருத்தர் நான் ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு ஆள் சொன்னார்ன்னாட்ட அதுரத் என்னோட குடும்பத்துல ஒருத்தருக்கு புல்லு கிடைச்சிக்கு அந்த புல்லுக்கு சுகர் அதுரத் அவருக்கு இன்னைக்கு பயங்கரமான ஒரு சூழல், பயங்கரமான ஒரு நிலைமை, அப்படியான ஒரு நிலைமை இன்றைக்கு. அப்ப என்னோட வாலிபம்ன்றது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நிலைமை. என்னோட வாலிபத்தை தான் முழுக்க தாக்கத் பண்றது, வாலிபத்தை தான் முழுக்க தாக்கத் பண்றது, உலகமும் வாலிபத்தை தான் தாக்கத் பண்ணிக்குது. என்னோட முழு வரலாறும் பாருங்க, படிச்சு வாலிபர்கள் தான் சாதனைகளை படிச்சவங்க. நீங்க ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்துட்டு வாங்க, சஹாபாக்கள்ட காலம், தாபிஊன்கள்ட காலம், தபஊத் தாபிஈன்கள்ட காலம், பின்னால அதிலிருந்து வந்த முஃபஸ்ஸிர், முஹத்தித், ஃபுகஹாக்கள், முத்தகல்லிமூன்கள் இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க, எல்லாமே வாலிபர்களா தான் இருந்தாங்க. ஹிஜ்ரி 94 16 வயதை கொண்ட வாலிபர் தான் வாராரு வந்து ஹிந்துன்ற பகுதியை வெற்றி கொள்றாரு, கஸ்தன்ஸ்தீனியா வெற்றி கொள்றாரு, பெரும் பெரும் நாடுகளை வெற்றி கொள்றாங்க. யாருண்டா பெரிய வெற்றி வாலிபர், சின்ன வயதில் இருக்கிறாங்க. சாதாரணமான வயது ரபி இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு வணிகர் வாலிபத்தில் இருக்கிறாரு. போறாரு அரச மாளிகைக்கு, போனா முன்னால தர்பாரில் அந்த கேட் கீப்பர் இருக்கிறான், அவன் சொல்லுவான் எங்க போறீங்க, அரசனை சந்திக்க போறேன், நான் அரசனை சந்திக்க போறேன். வாழை பார்த்தா வாழை வாழ்ல புடத்துண்டு சுத்தப்பட்டிருக்கிற கைலிக்கிற வாழ்ல புடத்துண்டு சுத்திக்கிறான், அந்த புடி உடஞ்சி புடத்துண்டு சுத்திக்கிறான். அவங்க அவர் உடஞ்ச வாழோட எங்கட அரசரை சந்திக்க போறீங்களா? ரவிநாதர் சொன்னாங்க, வாழை பிடிச்சி நீ கையில் இருக்கிற அந்த வாழை பார்க்காது, அந்த வாழை ஏந்திருக்கிற கைய பாருன்னு ஓங்கி அடிச்சா அந்த கேட் கீப்பர் இருந்த கையில் இருந்த கவசம் அந்த அந்த கேடையும் ரெண்டு துண்டா போயிட்டு பயந்துட்டான். பயந்துட்டான் எப்படி இருக்கும் கட், எப்படி இருக்கும்? இன்றைக்கு என்னோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க, அரச மாளிகைக்குள்ளால போறாரு, உள்ள போயிட்டு கழுதைய கொண்டு போயிட்டு குட்டுவதுல கற்றாரு அரசன், அரசனும் பயந்துட்டான். என்ன செய்தி? நான் உங்களோட பேசணும், சொல்லுங்க. இப்படி பேசலாம், ஒன்று என்ன உட்காரவை,
அப்படி இல்லைன்னா நீங்க எழும்போ. ஏண்டா எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்திக்கிற பாடம் எல்லாரும் உட்கார்ந்து பேசணும் அல்லது எல்லாரும் எழுந்திருக்கணும். நீங்க உட்கார்ந்து நான் நின்றுட்டு எல்லாம் பேசுறது கேளாது. அரச நிலைமை நான் அதுக்கு பின்னால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் அரச மாளிகை அந்த ஆட ஆரம்பிச்சு வயசு போன ஒரு மனிதர் அல்ல ரபியல்லாஹு நாங்க ரபியல்லாஹு யங் ஏஜில் இருக்கிறாங்க. தாங்கட எங்கட சஹாபாக்கள் பின்னால வந்த ஒவ்வொருத்தரையும் பாருங்க. இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், அஹமது பின் ஹம்பல் எல்லாம் அந்த தபிஊன்களை பாருங்க, தபஊ தபிஈன்களை பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா, நாங்க இன்னைக்கு பேசுறோமே எல்லாமே வாலிபர்கள் தான். அந்த வாலிபத்தை தீன்ல தக்வால பேணுதலான வாழ்க்கையில போட்டதுனால பின்னால் உள்ள வாழ்க்கை பிரகாசமாக ஆகிருச்சு. பதினேழு கையால எழுதின கிதாபுகளை பாடமாக்கிறார்கள். சஹாபாக்கள்ட தாபிஊன்கள்ட ஃபத்வாக்களை பாடமாக்கிறார்கள். யோசி பாருங்க, பதினேழு வயசுல இன்னைக்கு எங்கட பதினேழு வயசு வாலிபன் வந்து சொல்றான் ஹசரத் ஞாபகசக்தி இல்லாமிக்கு ஹசரத் அப்படின்னு. பதினேழு பதினாறு வயசு கொடிய மாதிரி ஞாபகசக்தி இல்லைப்ப சிந்தனையெல்லாம் குழம்பு போயிட்டு. எங்களோட வாலிபம் அவ்வளோ முக்கியமானது. அதனாலதான் எங்களோட வாலிபத்துல எங்களோட வழிய தவறான வழிக்கு திருப்பிட்டா முழு ஃபியூச்சரும் நாசமா போயிட்டு. அதனாலதான் 32 வயசு ஒருவர் வந்த நேரத்தை சொல்றாரு, அதற்கு எங்க வாழ்க்கை நாசமா போயிட்டுருச்சு, இதுக்கு பின்னால் எனக்கு வாழ்க்கை ஒன்றும் இல்லை, ஏட்ட கூட்டாளிமாரெல்லாம் சேர்ந்து என்ன நாசமாக்கிட்டாங்க, கூட்டாளிமார வெட்டோடும் ஹசரத் அப்படின்ட்டாங்க. திருப்பி கட்டி எழுப்பிக்கொள்ளையெல்லாம் இருக்குது, ஆரோக்கியம் பறிபெய்து, சந்தோஷம் இல்லை, படிப்பு இல்லை, ஓலர் இல்லை, வாழ்க்கை வீணா போயிட்டு. இப்ப பின்னால வந்ததுக்கு பின்னால கவலைப்பட்டிருக்கிறார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷபாபக கப்ல ஹரமிக, உன்னோட வாலிபம் உடம்புல தெம்பு இருக்குது, இத பாதுகாத்துக்கோங்க. இத எங்களை விட நல்லா கேட்டுக்கோங்க, எங்களை விட யகூதிகள் விளங்குகிறான், யகூதிகள் விளங்குகிறான். இந்த சமுதாயத்தை வழி கெடுக்கிறேன்னா பெரிய ஆட்களை வழி எடுக்க தேவம் இல்லை, சின்ன ஆட்களை வழி எடுக்க தேவம் இல்லை, அவங்களுக்கு பின்னால பேசிக்கொண்டு பெரிய அளவுல முயற்சியும் தேவையில்லை. இவங்களை வழி கெடுக்கிறதுல மெயினா வாலிபர்களை டார்கெட் பண்ணினா சமுதாயத்தை அழிச்சு போடுறது தேவை. உட்கார்ந்திருக்கிற அதிகமான வாலிபர்கள் தான் நாளைக்கு எங்களோட சமுதாயத்துல கீ போஸ்டுக்கு போறவங்க, இவங்க தான் முன்னிலைமையில் இருக்கக்கூடியவங்க, நாட்டுல பொறுப்புகளுக்கு தலைமைத்துவம் வாங்கக்கூடியவங்களா இவங்க தான் இருப்பாங்க, பள்ளி நிர்வாகிகளா இவங்க தான் இருப்பாங்க, டாக்டரா இன்ஜினியரா லாயரா ப்ரொஃபஸரா அக்கௌண்டனாக இருக்கக்கூடியவங்க இவங்க தான். இப்ப இவங்க அந்த இடங்களுக்கு போற நேரத்துல இவங்களை இந்த வாலிபத்துல வச்சு குழப்பி விட்டா, சிந்தனைகளை மாற்றி விட்டா அங்க போயிட்டு யகூதிகளுடைய கைக்கூலிகளா விளக்குவாங்க. மார்க்கத்தை இவங்க அங்க அமல்படுத்த மாட்டாங்க, ஈமானையும் பேச மாட்டாங்க, தீனையும் பேச மாட்டாங்க, அவங்க பேச்சதான் அங்க பேசுவாங்க. அந்த அளவுக்கு மாஸ்டர் பிளான். நாங்க இன்றைக்கு அந்த வழியேடுகளை தெரியாம இருக்கிறோம், அதுல போயிட்டு மாட்டிப்பட்டு அதுல போயிட்டு இறுகி நாங்க கலந்து கொள்ளலாம். விதவிதமான நிலைமைகள் என்னோட நிலைமைகள். அதனாலதான் நாங்க கட்டாயமாக எதெல்லாம் தவறான வழிகளாக இருக்குதோ அந்த விஷயங்களை விளங்கிக் கொள்வோம். ஹலால் தெளிவாக இவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு. ஹலால் இதுதான், ஹராம் இதுதான். அப்ப எங்களுக்கு ஹராம்னா என்ன? போக கூடாது, தவிர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க, ஹசரத் எங்களுக்கு தெரியாது ஹசரத், நாம மாட்டிக்கொண்டோம் ஹசரத், வெளியில வந்து கொள்ளலாம் இருக்கிற ஹசரத்,
எத்தனையோ பேர் தெரியாம போயிட்டு மாட்டிக்கோங்க. ஏன்னா அந்த வழியேடுகளை எதெல்லாம் வழியேடா இருக்குதோ அதுங்களுக்கு தெரியாம போயிட்டுருச்சு. இன்றைக்கு ஒரு மாஸ் முழு உலகத்திலே இன்றைக்கு நட வழி வாலிபரால வழி எடுக்கிறதுக்காக வேண்டி போடப்பட்ட பயங்கரமான திட்டங்கள்ல சில முக்கியமான விஷயங்களை நம்ம உங்கள்கிட்ட முதாக்குறா செய்யலாம் நினைக்கிறேன். இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத அதிகமான பேரு நாங்க இன்றைக்கு அதுல மாட்டிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுல ஆக முக்கியமாக எங்களோட சிந்தனைகளை மாற்றுறதுக்கு இப்ப மன்னிச்சு வாழ்வார்கள்.